இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 11ல நம்ம சந்திரனும் கலையும் பேசிட்டே இருக்காங்க. அப்பாவும் சந்திரனும் பிளான் பண்ண எல்லா விஷயத்தையுமே கலை கிட்ட சொல்லிடுறான் சந்திரன். இதை கேட்டுட்டு கலைக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இது உன் உயிருக்கே ஆபத்து, எந்த தைரியத்துல அப்பா சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கலை கேக்குறான். இப்போ சந்திரன் சோகமா, நீங்க என் மேல வருத்தமா இருக்கீங்களா? இரண்டாம் இளவரசிய நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால என் மேல கோவமா இருக்கீங்களா? எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அண்ணா. உனக்கு நான் துரோகம் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. அதனால நான் சிவானி விட்டும் இந்த அரண்மனை விட்டும் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு கலைக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்படிலாம் எதுவுமே பண்ணாத, எனக்கு என் மனசுல எதுவுமே இல்ல சந்திரா. நீ எந்த சூழ்நிலைக்காக இளவரசிய மேரேஜ் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை எந்த பொண்ணுக்குதான் மேரேஜ் பண்ண ஆசை இருக்காது அப்படின்னு கலை சொல்றான். பாசமா பேசுறான். இப்போ சந்திரா, நான் இளவரசிய டைவர்ஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். பாவம் கலை, என்னடா தம்பி சொல்ற, உன் வாழ்க்கையே போயிடும், அப்படி ஏதாவது தப்பு மட்டும் பண்ணிடாத அப்படின்னு கலை சொல்றான். ஆனா சந்திரன் எதுவுமே கேட்க மாட்டான். தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்டெப், என்னென்ன விதிமுறை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கலை கிட்ட கேக்குறான். பாவம் கலையும் சோகமா எல்லா விஷயத்தையுமே சொல்றான் சந்திரன் கிட்ட. அப்புறம் ஒரு நோட்டீஸ எடுத்து கொடுக்கறான். அந்த டைவர்ஸ் நோட்டீஸ எடுத்துட்டு சந்திரன் வேகமா வெளியில போறான். ஹஸ்பண்ட் சாகுற மாதிரி இருந்தா கடைசி ஆசையா டைவர்ஸ் வாங்கிடலான்னு பிளான் பண்ணிருக்கான் சந்திரன். அதனால அடுத்த நாளே சந்திரனுக்கு உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறான். இத சிவானி பாத்துட்டு பயமாவே இருப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உடனே பக்கத்துல உட்காந்துட்டு சந்திரனை பத்திரமா பாத்துப்பா. சந்திரன் கை கால் முகம்னு தண்ணி எல்லாம் தொட்டு தொடச்சு விட்டுட்டு அப்படியே அவனுக்கு அழகா போத்து விட்டுட்டு அவன் காலி கடியிலே படுத்து தூங்கிடுவா. இப்போ சந்திரன் முழிச்சு பாத்துட்டு சிவானிய தொட வருவான். கரெக்டா அவ முழிச்சுப்பா. சந்திரா நீ முழிச்சிட்டியா, நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு பதறி போய் விசாரிக்கிறா. இப்போ இளவரசி, எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல, எனக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருக்கு, நான் சீக்கிரமே சாக போறேன் அப்படின்னு நடிக்கிறான் சந்திரன். பாவம் இவன் இப்படி எல்லாம் பேசினா அவளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க, அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பேசுற, நான் இருக்கேன், நான் உங்களை பத்திரமா பாத்துக்க மாட்டேனா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறா சிவானி. இல்ல இல்ல, என்னோட நோய் பரவர நோய், என்னால இந்த அரண்மனையே அழிஞ்சிடுமான்னு பயமா இருக்கு அப்படின்னு சந்திரன் சொல்றான். என்ன பேசுறீங்க நீங்க, நீங்க செத்தாலும் நான் உங்க கூடவேதான் இருப்பேன், அப்படி உங்களை ஈஸியா சாக விட்டுற மாட்டேன், உன்னை பாத்துக்கதான் நான் இருக்கேன், இல்ல என்னோட கடமை அதுதான், பிளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத சந்திரா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. சந்திரனும் இவ ஃபீல் பண்றத பாத்துட்டே எதுவுமே பேச மாட்டான். சிவானியோ அவனுக்கு போர்வையெல்லாம் போத்து விட்டுட்டு கிளம்பிடுறா. இவன் அவ போனதுக்கு அப்புறம் ச்சா என்னடா அது இப்படி வேர்க்குதே, தூங்க கூட முடியல, இந்த வெயில்ல இந்த போர்வையை போத்துட்டு எரியுது, இவ்வளவோ பேர் இப்படி நடிக்கிறாங்க, நம்மளால நடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டே இருக்கான். இப்போ டயர்ட்ல எல்லா போர்வையையும் தூக்கி போட்டுட்டு அசதியில படுத்துடுவான். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல, நல்லா கொரட்டு விட்டு தூங்கிடுவான். இப்போ இங்க சிவானி சந்திரனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரா. அந்த இடத்துல டைவர்ஸ் வாங்குறதுக்கு 7 காரணங்கள் தேவைன்ட்டு ஒரு ரூல் பேப்பர் இருக்கும். அதை பாக்குறா சிவானி. பாவம் அவளுக்கு சந்திரன் நம்ம கிட்ட நடிக்கிறானா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடும். அவ நடிக்கிற எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறா சிவானி. கோவமா ரூமை விட்டுட்டு வெளியில வந்துட்டு பனிப்பெண் கிட்ட செம்மையா கத்துறா. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்ல, என்ன டைவர்ஸ் பண்ண நினைக்கிறாரு, என்ன அவரால் விருக்க முடியுமா, என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பனிப்பெண் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்றா. உடனே பனிப்பெண் ஒரு ஐடியா தரா. இந்த நடிப்பை அவர் வாயாலே நீங்க ஒத்துக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அவளோ அப்படியே நைட் ஆகுது. திரும்ப சந்திரனுக்கு நல்லா ஒரு பெரிய போர்வையா வேணும்னு எடுத்து போத்தி விட்டுட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இனிமே நான் தான் உங்களை பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே வந்து படுக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகுது, சிவானி தூங்கிடுறா. சந்திரனுக்கு போர்வையெல்லாம் போத்து விட்டதுல எரிய ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு தூக்கமும் வரல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே மெதுவா போர்வையெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறான். இத பாத்துட்டு சிவானி திரும்பி வேகமா முடிச்சுட்டு போர்வை எடுத்து நல்லா கழுத்து வரையும் போத்தி விடுறா. அவனுக்கு சரியான டென்ஷன், அப்பா என்னால மூச்சு விட முடியலையேன்னு சொல்லிட்டு எல்லா போர்வையும் எட்டி உதச்சிடுறான். இது எல்லாத்தையுமே சிவானி சோகமா கவனிச்சுட்டே இருக்கா. பாவம் அவளால என்ன பண்ண முடியும், அமைதியாவே இருக்கா. இந்த விஷயத்திலயும் புரியுது, நீங்க என்ன நம்பவே இல்ல, நான் சொன்னது எதையுமே நம்பவே இல்லைன்னு. நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நம்ம எவ்வளவு லவ் பண்ணோம், நீங்க மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தீங்கன்னு
எனக்கு தெரியும். அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது. ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சேன், அடுத்து என்னோட குழந்தை சூர்யா, இப்போ உங்களே விட்டு பிரிஞ்சா நான் என்ன ஆவ என்னால தாங்கவே முடியல. நீங்க என்ன விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் உங்க சிவானி தான். என் சந்திரன் என்ன மட்டும்தான் விரும்புவாரு? நான் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். நிச்சயம் எல்லாமே மாறும், எல்லா விஷயமே ஞாபகம் வரும். அப்ப என் காதல் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அழுகிறா. இதை கேட்டுட்டு சந்திரனுமே கண்ணு கலங்குறான். அவனுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல, தொண்டெல்லாம் அடைக்குது. சிவானி பாவம் சந்திரனை பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கா, அப்படியே படுத்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு சிவானி, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும். நான் உன்னை விட்டு போனாதான் உனக்கு என்னால ஆபத்து வராது அப்படின்னு சிவானியை பார்த்துட்டே இவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். காலையில விடியுது சந்திரனும் சர்வண்டும் பேசிட்டே இருக்காங்க. அது எப்படி இரண்டாம் இளவரசி உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க? பரவரனும் இருக்குன்னு சொல்லியும் அவங்க உயிரை கூட துச்சமா எண்ணி உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்களே, என்ன ஒரு காதல்! இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பெண் காதலிக்க முடியுமா அப்படின்னு சர்வண்ட் நல்லா ஏத்து விடுறான். இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. நீங்க ஏன் அவங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு சந்திரனோட சர்வன்ட் சொல்றான். நான் இனிமே சிவானி கூட இருக்கவே கூடாது, அது அவளுக்கு தான் ஆபத்து, நான் பிரிஞ்சு போயே ஆகணும், இந்த அரண்மனையை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல சந்தைய காட்டுறாங்க. ஒரு ஷோ மாதிரி நடக்குது, அதாவது பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் இளவரசர்கள் அரசர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவாங்கல்ல, டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி இங்க கேர்ள்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையன் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம சந்திரன் ரொம்ப அழகா ஃப்ளூட் வாசிக்க வராரு. இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் வா இவர் இவ்ளோ அழகா இருக்காரே அப்படின்னு மாத்தி மாத்தி புகழ்றாங்க. இங்க டான்ஸ் ஆடுற பையனுக்கு சரியான கடுப்பு, அது என்ன நம்மள விட்டுட்டு எல்லாரும் அவனை பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு போறாம டான்ஸ் ஆடாமே போயிடுறான். இப்போ இந்த இடத்துக்கு சிவானி வந்து சந்திரனை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணுங்க எல்லாமே சந்திரன் இவர் சூப்பரா பாடுறாரு, அதாவது ஒரு இப்ப நம்ம கரகாட்டம் ஆடுறப்போ நல்லா சூப்பரா டான்ஸ் ஆனா அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க தெரியுமா, ட்ரெஸ்ல கூட ஊக்குல எல்லாம் குத்தி விடுவாங்களே, அதே மாதிரி சந்திரன் ரொம்ப சூப்பரா ஃப்ளூட் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் பணத்தை காசு பொற்காசுகள்னு அவன் மேல தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிவானி பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா. இதெல்லாமே டென்ஷன் ஆகி சந்திரன் சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அந்த ஹோட்டலுக்கு இவனால செம்ம காசு வருதுல்ல, அதனால ஐயோ ஓடுறாரு, போகாதீங்க நில்லுங்க, உங்களால எனக்கு நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜரும் சந்திரனை கூப்பிடுறதுக்கு பின்னாடி ஓடிடுறாரு. அப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட ஒரு சில பொண்ணுங்களோட டீடைல்ஸ் மட்டும் சந்திரன் வாங்கி வச்சுக்கிறான். அது எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஒரு பார்ட்டின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி இருப்பான் சந்திரன். ஏன்னா இவங்க எல்லாமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சிவானிய பொறாமப்பட வச்சா கோபப்பட்டு அவ டைவர்ஸ் கொடுத்துருவான்னு நினைப்பான். இந்த விஷயம் கேட்டு சிவானிக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா, வரட்டும் வரட்டும், அவளுக்கு எப்படி வராங்கன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சிவானி கோபப்பட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் அந்த கேர்ள்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணிருக்கனால வந்துடுறாங்க. சந்திரனும் அந்த கேர்ள்ஸ்க்காக கவிதை எல்லாம் வாசிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு கவிதை வாசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து பார்த்து அந்த பொண்ணுங்க என்ன இப்படி அழகா இருக்காரு அப்படின்னு ரசிச்சுட்டே பாத்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு சிவானி வேணும்னே வரா. நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஐலைனரை போட்டுக்கிட்டா கண்ணு பல பலன்னு இருக்கும் தெரியுமா, இவ்வளவு தூரத்துல இருந்து ஆம்பளைங்க உங்களை பார்த்தா கூட உங்க அழகுல மயங்கிடுவாங்க, உங்க புருஷங்களாம் உங்களை அப்படி தாங்குவாங்க. இங்க பாருங்க இந்த லிப்ஸ்டிக்க நீங்க போட்டுக்கிட்டா உங்க லிப்ஸ் அப்படி பல பலன்னு இருக்கும், உங்க லிப்ஸோட டேஸ்ட் உங்க புருஷங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பெண்கள் எல்லாம் மயக்கிறா சிவானி. அப்பா நல்ல மார்க்கெட்டிங், ஏன்னா இவ ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல தானே இருப்பா, அதனால நல்லா வியாபாரம் பண்றா. அந்த பொண்ணுங்களும் அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட இன்ட்ரெஸ்டா கவனிச்சுட்டே இருக்காங்க. இங்க சந்திரன் என்ன கொடுமடா அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா பனிப்பெண் கிட்ட போய் சீக்கிரமா புக்கிங் பண்ணிக்கோங்க, யாரு ஃபர்ஸ்டா புக்கிங் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்த செகண்ட் எல்லா பொண்ணுகளும் எனக்கு 10 கொடுங்க, எனக்கு 15 கொடுங்கன்னு சொல்லிட்டு பனிப்பெண் கிட்ட போய் புக் பண்றாங்க. இப்போ சந்திரனோட சர்வன்ட் வந்து எனக்கு ஒன்னு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா எங்க சந்திரன் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு செம்ம காமெடி ஆகுது, ஐயோ நம்ம கூட இருந்தே நம்மளுக்கு குளிப்பளிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்த சீன்ல பீரரசு கிட்ட சர்வன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சந்திரன் சிவானிக்கு டைவர்ஸ் கேட்ட விஷயத்த கூட சொல்றான். ஆனா சிவானி
சிவானி கொடுக்க மறுத்துக்கிட்டே வராங்க. ஒருவேளை சிவானி அவங்கள லவ் பண்றாங்களோ அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சந்தேகத்தின் பேர்ல பேரரசு கிட்ட சர்வன் சொல்லிட்டு இருக்கான். சந்திரனை பத்தி நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பேரரசி சர்வன் கிட்ட சொல்றாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம சந்திரனோட அப்பாவும் அந்த பொண்ணும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம சிவானி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சந்திரனை பத்தி புலம்பிட்டே இருப்பா. இப்போ சந்திரன் கரெக்டா வரான், டைவர்ஸ் பேப்பரை கையில எடுத்துட்டு வந்திருப்பான். சிவானி வேணும்னே அவன் மேல சாஞ்சுகிட்டே அவனை வம்பிழுத்துட்டே இருப்பா. இப்போ சந்திரன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல எனக்கு சைன் பண்ணி கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு சந்திரன் சொல்றான். சிவானியோ டக்குன்னு யோசிக்காம, சரி போட்டுடுறேன், ஆனா நான் சொல்றத நீ ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே நீ ஃபர்ஸ்ட் சைன் போடு, நான் கேக்குறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். இப்போ சிவானி மெதுவா பக்கத்துல வந்து அவன் இடுப்புல கைய வச்சு அவனை பக்கத்துல இழுத்து வந்துட்டு, என் கூட நைட் ஸ்டே பண்ணு, என்ன சந்தோஷப்படுத்து, டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு என்ன ஆகும், ஷாக் ஆயிடுது. அச்சோ, சந்திரன் மூஞ்சிய பாருங்களேன், அவன் மூஞ்சி பாவம் பேயறிஞ்ச மாதிரி ஆகுது. இதோட எபிசோட் 11 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 12 பார்த்திடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.